Hi friends, welcome to Akshi's Diary. இன்னைக்கு நம்ம வீடியோல தோலோட இருக்கிற உளுந்தல இட்லி செஞ்சா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கமா நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு ஊற வச்சு அரைச்சி எடுப்போம். ஆனால் அதில் இருக்கிற தோலில் ரொம்பவே நிறைய சத்து இருக்குங்க. நம்ம அதை நீக்கிட்டு செய்யறதுனால அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்த்தியாகவும் யூஸ்ஃபுல்லாக டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு உளுந்துக்கு 4 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. தோலோட கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக, கிரைண்டர் வந்து அந்த அளவுக்கு இழுத்து அரைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம தோலோட இருக்கிற உளுந்தை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் கிரைண்டரில் மாற்றி அரைச்சிங்கன்னா மாவு நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக அரைக்கிற மாதிரி நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் அதை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய மாவு புளிச்சு ரெடி ஆனது தான். தோல் நீக்காமல் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மாவு நல்லாவே வந்திருக்கு. இதில் இட்லி எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் வந்து தோலோடு அரைச்சிருக்கோமே, அதனால் இது டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்ல. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் நார்மலாக சொல்கிற இட்லி மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சாப்பிட்றத விட ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் அக்ஷிஸ் டைரி.